தெய்வத்தின் குரல் ஏழாவது பாகம். பசும்பால், முழு உணவு, சத்வ அபிவிருத்தி. உதாரணமாக அது தரும் பாலையே எடுத்துக்கொள்வோம். லௌகிகமாக தெரிவது அத்தனை ஆகார தினசுகளுக்குள்ளும் பசும்பால் ஒன்றுதான் ஒரு மனுஷன் ஜீவிப்பதற்கு தேவையான சகல ஊட்டசத்தும் கொடுத்து கம்ப்ளீட் ஃபுட், பூர்ண ஆகாரம் என்று சொல்லும்படியாக இருக்கிறது. சாதாரணமாக இப்படிப்பட்ட புஷ்டி ஊட்டுகிற வஸ்து என்றால் அது ஜீரணிப்பதற்கு சுலபமாக இருக்காது. ஆனால் பாலோ பச்சை குழந்தையும் சரி, பல்லு போன கிழவரும் சரி, எளிதில் ஜீரணித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் பலகீனமான நோயாளிக்கும் உரிய ஆகாரமாக அது இருக்கிறது. அலௌகிகமான வைதிக பார்வையில் பார்த்தாலோ அந்த பாலுக்கே சத்வகுணத்தை அபிவிருத்தி செய்கிற தன்மை இருக்கிறது. அலௌகிக்கம்தான் என்றாலும் இதை வெறும் நம்பிக்கையின் மேல் மட்டும்தான் ஏற்க வேண்டும் என்று இல்லாமல், வெறும் க்ஷீரபானம் மாத்திரமே ஆகாரம் என்று வைத்து கொண்டிருக்கும் சாதுக்கள் எவ்வளவு சாத்விகமாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது வைதிகமான அலௌகிகத்திற்கே லோகத்தில் பிரத்யக்ஷ நிரூபணமும் பெற முடிகிறது. கோமாதா என்று அம்பாளுக்கு நாமா சொன்னதற்கு முந்தி குருமூர்த்தி, குணநிதி என்ற நாமங்கள் வருகின்றன. ஞானியான குருமூர்த்தியாக, சத்வகுண சம்பன்ன குணநிதியாக ஒருவரை உருவாக்கும் அநேக அம்சங்களில் ஆகார சுத்தியும் ஒன்று. அப்படிப்பட்ட சுத்தமான ஆகாரமாக பால் இருக்கிறது. இதிலே ஒரு வேடிக்கை. சாக்க போஜனம் என்பதாக தாவர வர்க்கத்திலிருந்து பெறாமல் ஜீவ ஜந்துக்களிடமிருந்து பெறுகிற ஆகார வகைகள் பொதுவாக சத்வகுணத்துக்கு ஹானி உண்டாக்கி ராஜச தாமச குணங்களை விருத்தி செய்வதாகவே இருக்கும். சத்வம், சாத்விகம் என்றால் மனம் தெளிந்து சாந்தமாகவும் அன்பாகவும் இருப்பது, பரபரப்பு படபடப்பு இல்லாமல் இருப்பது, அதே சமயத்தில் ஓய்ந்து போய் தூங்கி விழாமல் நல்ல விழிப்புடனும் இருப்பது. ரஜஸ், ராஜசம் என்றால் காம குரோதாதி மோதல்களில் துடித்து கொண்டு படபட என்று பரபர என்று பறப்பது. தமஸ், தாமசம் என்றால் எதிலும் ஊக்கம் உற்சாகம் இல்லாமல் ஓய்ந்து போய் தூங்கி வழிந்து கொண்டு மந்தமாக இருப்பது. இந்த மந்த நிலையில் உசந்த மனோபாவங்கள் எழும்பாமல் காமக்ரோதாதிகள் உள்ளே முளைவிட்டு கொண்டுதான் இருக்கும். வெளியிலேதான் அவை துடிப்பாக வராமல் இருக்குமே தவிர உள்ளே அசுத்தம்தான். சத்வம் மட்டும்தான் சுத்தம். ரஜஸ் தமஸ் ரெண்டும் அசுத்தம். ஒரு ஜீவ ஜந்துவிடமிருந்து பெறுகிற ஆகார வஸ்து என்றால் அது ராஜச தாமச போக்குகளை உண்டாக்குவதே பொது இயல்பு. பசும்பால் ஜீவ ஜந்துவிடமிருந்து பெறுகிறது தான், அது இரத்தத்துக்கே சமானம். அப்படிப்பட்ட ஒன்றை ஆகாரம் பண்ணுவது சத்வ குணா அபிவிருத்திக்கு ஹானி உண்டாக்குவதாக இருக்கும் என்பதோடு அஹிம்சா போஜனத்துக்கும் விரோதமானதாக தோன்றுகிறது. ஆனால் நம்முடைய சாஸ்திரங்களோ அஹிம்சையே பரம தர்மமாக கொண்டவனும் மனம் குணம் என்பவை அறவே அற்று போகாமல் இருந்து கொண்டிருக்கிற வரையில் பரம சாத்விகனாகவே இருக்க வேண்டியவனுமான சந்நியாசிக்கும் கோக்ஷீரபானத்தை அனுமதித்திருக்கின்றன. இரத்த மாம்சம் என்றே தள்ளத்தக்க ஒன்றும் பரம பரிசுத்தத்தை உண்டாக்குவதாக பசுவிடம் இருக்கிறதென்றால் அது எப்பேற்பட்ட தெய்வத்தன்மை பெற்றதாக இருக்க வேண்டும்.